கல்வி மூலமாக இந்தியை திணிக்கும் பணியில் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செயல்படுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்ற ஒற்றை குடையின் கீழ் பல்வேறு தேசிய இனங்களை அழிக்க பார்ப்பதாக மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. இந்தியா எகிப்து இடையே சைபர் பாதுகாப்பு, கலாச்சாரம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 5 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பிரதமர் மோடி எகிப்து அதிபர் சிசி இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததற்கு பிரதமர் மோடிக்கு எகிப்து அதிபர் சிசி நன்றி. இருதரப்பு உறவை முன்னோக்கி எடுத்து செல்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த எகிப்து வரும்படி பிரதமர் மோடிக்கு அழைப்பு. டெல்லியில் எகிப்து அதிபர் சிசிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் பாரம்பரிய முறையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என ஏகமனதாக முடிவெடுத்துள்ளோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் MKStalin ட்விட்டர் பதிவு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 24 போலீசாருக்கு குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம். குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிப்பு வெளியீடு. குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைத்து ரயில் நிலையங்களில் 3x பாதுகாப்பு. ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் என 5000 பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே DIG விஜயகுமார் பேட்டி. கடந்த 9 தேதி ஆளுநர் உரையின் போது அவருடன் வந்த நபர் சட்டப்பேரவை விதிகளை மீறி வீடியோ எடுத்த விவகாரம். விதிகளை மீறி வீடியோ எடுத்த நபரிடம் விசாரிப்பது குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு எடுக்க அவை உரிமை குழு திட்டம். தெலங்கானாவிலிருந்து வந்த சரக்கு வாகனத்தின் டேஷ்போர்டில் பதுக்கி வைத்து 50 கிலோ கஞ்சா கடத்தல். 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவதாக பேரம் பேசி வரவழைத்து கஞ்சாவை பறிமுதல் செய்தது காவல்துறை. விதிகளை மீறி பதிவின் தகடு பொருத்தியுள்ள வாகனங்களை பிடிக்க சென்னையில் 168 இடங்களில் போக்குவரத்து போலீசார் தணிக்கை. 1500 ரூபாய் அபராதத்தை தவிர்க்க 200 ரூபாய் செலவில் வாகன பதிவின் தகடை விதிகளுக்கு உட்பட்டு மாற்றுமாறு அறிவுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்றத்தை முறையாக பராமரிக்க பலமுறை நினைவூட்டப்பட்டும் கவனம் செலுத்தப்படவில்லை. மத்திய தொல்லியல் துறைக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு கண்டனம். மும்பையில் சாலையோரம் கொழுந்துவிட்டு எரிந்த அரசு பேருந்து, பயணிகளுக்கு பாதிப்பில்லை என தகவல். டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி. கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியலூர் நாகர்கோவிலில் அணிவகுப்பு ஒத்திகை. காரைக்காலிலும் அணிவகுப்பு நிகழ்ச்சி ஒத்திகை பார்க்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூடப்பட்ட பாம்பன் பாலம் 45 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட நிலையில் கப்பல்கள் கடந்து சென்றன. பொன்னிநதி பாடலை பாடி உற்சாகமடைந்த கேரள இளைஞர்கள். அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குழு ஆலோசனை. உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை நவீன யுகத்திற்கு ஏற்ப மேம்படுத்த பரிந்துரைப்பது பற்றியும் கருத்து பகிர்வு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இயற்கை வேளாண்மை முறையில் நடைபெறும் மிளகாய் சாகுபடியை நேரில் பார்வையிட்ட அமெரிக்கர்கள். கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி வந்த அமெரிக்க பெண் மற்றும் அமெரிக்கருக்கு விவசாயிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. கும்பகோணத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய தாயக்கட்டை விளையாட்டில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள். இதுவரை அறநிலைத்துறைக்கு சொந்தமான 1 லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். திருவள்ளூர் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்து எல்லைக்கல் பதிக்கும் நிகழ்ச்சிக்கு பின் பேட்டி.
என்எல்சியில் 37 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்படாமல் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்களிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்க முடியும். புதிதாக நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என வலியுறுத்துமாறு முதலமைச்சருக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம். ஆஸ்திரேலியா ஓபன் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா போபண்ணா இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி. பிரிட்டனின் நீல் அமெரிக்காவின் டெசிரியே இணையை வீழ்த்தியது. கடந்த ஆண்டின் சிறந்த டி20 கிரிக்கெட் வீரராக இந்திய அணியின் சூரியகுமார் யாதவை தேர்வு செய்தது ICC. 2022 ஆண்டில் 31 டி20 போட்டிகளில் விளையாடிய சூரியகுமார் 1164 ரன்களை குவித்துள்ளாா்.